வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம தொடர்ந்து நிபுணர்கள் யூடியூப் தளத்தில் தமிழகத்தில் கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் தேர்தலுக்கு பிந்திய கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் பிரகாஷ், அதிமுக சார்பில் அந்த தொகுதியில் ஆச்சன் அசோக்குமார், அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பாஜக கூட்டணியில் விஜயகுமார் அப்படின்னு 3 முக்கிய வேட்பாளர்கள், பிரதான கட்சியுடைய வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில் களத்தில் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில தான் போட்டி களமாக 3வது இடத்தை பிடிக்கிறதுல சொல்லியிருக்கு. முதல் 2 இடங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பிரகாஷுக்கும், அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் ஆச்சல் அசோக்குமாருக்கும் இடையில போட்டி இருந்துச்சு. இதுல முந்திரது யாரு அப்படிங்கிறத பத்தி தான் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பா இப்ப நம்ம பேசிருக்கோம். பிரகாஷை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினோட ஆசியோட அவருடைய சிபாரிசான இளைஞரணியிலிருந்து வாய்ப்பு வழங்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாம இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ஈரோடு முத்துசாமி, ஈரோடு முத்துசாமியும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி பிரகாஷும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். இதனால ஆரம்பத்திலிருந்தே முத்துசாமிக்கு பிரகாஷை முன்னிலைப்படுத்தப்படுறது பிடிக்காம இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பிரகாஷ் ஒரு பெரிய கோலோச்சக்கூடிய சக்தியா வரலாம் அப்படிங்கிறதுனால அவருக்கு போதிய அளவுக்கு ஒத்துழைக்காம ஒத்துழையாமை இயக்கம்லாம் நடத்திட்டு இருந்தாரு. அண்மையில தேர்தலாம் முடிந்த பின்பு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடந்துச்சு. அந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்துல கூட இதை இளைமுறை காயா பேசுற விதமா பிரகாஷ் ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாரு, நான் அமைச்சருக்கு நன்றி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பொடியை வச்சு பேசிட்டு அடுத்ததா எனக்கும் அவருக்கும் அப்பா மகன் உறவு அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா இதையெல்லாம் தாண்டி அதே நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள 3 அமைச்சர்கள் வராங்க. ஒன்று ஈரோடு முத்துசாமி, இன்னொன்று வெள்ளக்கோவில் சாமிநாதன், அதே மாதிரி கயல்விழி. சோ 3 அமைச்சர்களை உள்ளடக்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதி இந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள வருது அப்படிங்கிறதுனால இங்க திமுக அதனுடைய கூட்டணி பலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உச்சத்துல இருக்கு. அதிமுக வேட்பாளருடைய ஆற்றல் அசோக்குமாருடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 584 கோடி சொத்து மதிப்பு காட்டினாரு. ஆற்றல் பவுண்டேஷன் மூலமா ஏற்கனவே அந்த தொகுதிக்குள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு உணவகம் திறந்ததா இருக்கலாம், அதுல வந்து விலை இல்லாம மக்களுக்கு உணவு வழங்கினதா இருக்கலாம், மலிவு விலை மருந்தகம் நடத்தினதா இருக்கலாம், ஏழை எளிய மக்களுடைய வசதிக்காக ஏராளமான புரட்சிகரமான திட்டங்களை தன் பவுண்டேஷன் மூலமா ஏற்கனவே செஞ்சதா இருக்கலாம், இதெல்லாம் அவருடைய பலமா பார்க்கப்படுது. அதே நேரத்துல ஆற்றல் அசோக்குமார் பாஜக இருந்து கடந்த நவம்பர் மாசம் தான் அதிமுக பக்கம் வந்தவர். இவருடைய சொந்த மாமியார் சரஸ்வதி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில பாஜக எம்எல்ஏவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆற்றல் அசோக்குமாருடைய அம்மா சவுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து அதிமுகவுடைய பழைய எம்பியாலா இருந்தாங்க திருச்செங்கோட்டில். சோ இந்த மாதிரியான ஒரு வலுவான பின்னணி உள்ளவர் தான் ஆற்றல் அசோக்குமார். ஆனா தேர்தல் நேரத்துல 584 கோடி சொத்து மதிப்புள்ள ஆற்றல் அசோக்குமார் பெருசா செலவே பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லாமே ஐடி வாஷ் பண்றாங்க, என்ன இடி வாஷ் பண்றாங்க. சோ என்னால உடனடியா பணத்தை எடுக்க முடியாது, எல்லாமே ரெக்கார்டு பூர்வமா தான் எடுக்க முடியும். சோ யாராவது செலவு பண்ணுங்க, நான் பின்னாடி பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு ஆற்றல் அசோக்குமார் சொன்னதை நம்ப அதிமுகவினர் தயாரா இல்லை. இன்னும் சொல்ல போனா ஈரோடு மாவட்ட செயலாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் கூட, யாருங்க இந்த ஆற்றல் அசோக்குமார், எங்கிருந்தோ இவரை கூட்டு வராங்க, இவருக்காக நம்ம கை காசை போட்டு செலவு பண்ண முடியுமான்னு ரொம்பவே மனச்சங்கடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல கே வி ராமலிங்கம் இதுல உச்சக்கட்ட டென்ஷன் ஆகி எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே, ரெண்டு பேரும் ஒரே சமூகமா இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி கிட்டே தன்னோட ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு, அல்லது ஆயத்தமாயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆற்றல் அசோக்குமார் 584 கோடி சொத்து காட்டினாலும் கூட தேர்தல் நெருக்கத்துல பெரிய அளவுல பணம் கொடுக்காதனும், ஈரோடுல போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் பிரகாஷ் சில தொகுதிகளில் வலுவில்லாத பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே ஓட்டுக்கு அடித்த சில விட்டமின் பாக்களும் அவருக்கு சாதகலையை ஏற்படுத்துது. ஈரோட்டை பொறுத்தவரை பிரகாஷினுடைய வெற்றி பிரகாசமாக தெரிகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தொகுதியினுடைய நிலவரத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.